ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல இருக்கிற பாடத்திட்டங்களில் இருந்து மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம்க்கு தேர்வுகள் உண்டான வினாக்கள் வருமா, இல்லை வேறு ஏதாவது வினாக்கள் வருமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் குழப்பத்தில் இருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடத்தப்படாத பாடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எந்த பாடப்பகுதி குறைக்கப்பட்ட பாடப்பகுதி இருந்ததோ அதே பாடப்பகுதிகள் தான் இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல இருக்கிற பாடப்பகுதிகள் மட்டும்தான் தேர்வுக்கு வருமா, ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் என்ன போர்ஷன்ஸ் இருந்ததோ அந்த போர்ஷன்ஸை இப்போ வந்து லிமிட்டட் பீரியட்ஸ் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு போர்ஷன்ஸ் மறுபடியும் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் சங்கம் வந்து கோரிக்கை வச்சாங்க. அதன்படி வந்து இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்தெந்த பாடத்திட்டங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்க. அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த தமிழுக்குள்ள உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், தமிழில் வந்து உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வரும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இவங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க, அடுத்து செகண்ட் யூனிட், அடுத்து வந்து தேர்ட் யூனிட், அடுத்துக்கு அடுத்தது வந்து ஃபோர்த் யூனிட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, அடுத்து சிக்ஸ்த் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மேக்ஸு, மேக்ஸில் வந்து அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இருக்குது, அடுத்து வந்து கலப்பு எண்கள் இருக்குது, அதுக்கு அடுத்து சமன்பாட்டியல் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இருக்குது, அதுக்கு அடுத்தது இருபரிமாண பகுமறை வடிவியல் 2 இருக்குது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வெக்டர் இயற்கணிதம் பயன்பாடுகள்னு இருக்குது, அதுக்கு அடுத்தது வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் இருக்குது, அதுக்கு அடுத்தது வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள்னு இருக்குது, அடுத்து தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடு, அடுத்து சாதாரண வகைக்கெழு பயன்பாடுகள், நிகழ்தகவு பரவல்கள், அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தனிநிலை கணிதம். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இயற்பியல், ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் வந்து நிலை மின்னியல் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து மின்னோட்டவியல் இருக்குது, அதுக்கு அடுத்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இருக்குது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் இருக்குது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மின்காந்த அலைகள், கதிர் ஒழியியல், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அலை ஒழியியல், அடுத்தது உங்களுக்கு கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, அதுக்கு அடுத்து அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், அடுத்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான போர்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் வந்து உலோகவியல் இருக்குது, அதுக்கடுத்து பி தொகுதி தனிமங்கள், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பி தொகுதி தனிமங்கள் 2, அடுத்து உங்களுக்கு வந்து இடைநிலை தனிமங்கள் மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள், அடுத்து அணைவு சேர்மங்கள், அதுக்கு அடுத்தது திட நிலைமை, அடுத்தது உங்களுக்கு வேதிவினை வேகவியல், அடுத்து அயனி சமநிலை, அதுக்கு அடுத்து மின் வேதியியல், அடுத்து புறப்பரப்பு வேதியியல், அதுக்கு அடுத்தது வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள் அண்ட் ஈத்தர்கள், அடுத்து கார்பனைல் சேர்மங்கள் அண்ட் கார்பாக்சிக் அமிலங்கள், அடுத்து கரிம ஹைட்ரஜன் சேர்மங்கள், அடுத்து உயிரியல் மூலக்கூறுகள். இந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ப்ராக்டிகல்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராக்டிகல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு
பாட்டனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட போர்ஷன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.